ஹாய் குட்டீஸ், நான் உங்கள் ஜானி. இன்னைக்கு இந்தியாவின் ஊரடங்கு உத்தரவை பற்றி பேச வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஊரடங்கு உத்தரவு எதற்காக அப்படின்னா, இன்றைக்கு அந்த கிருமிகள் 12 to 3 o'clock இந்தியாவை விட்டே வெளியேற வேண்டும், உலகை விட்டே வெளியேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உலகம் பூரா இந்த ஊரடங்கு உத்தரவை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் பல நாடுகளில் என்ன மாதிரி ஊரடங்கு உத்தரவு அப்படின்னா, அங்கே வீட்டை விட்டு வெளியே வந்தால் அரெஸ்ட் வாரண்ட்டு, அடுத்தது ஜெயிலில் போட்டுருவாங்க, அபராதமும் உண்டு. ஆனால் இந்தியா அப்படி கிடையாது. தேவையில்லாமல் வெளியே வராதிங்க, தேவையான பொருள் வாங்கிறதுக்காக வெளியே வாங்க. அது மட்டும் இல்லாமல் அவசியம் இல்லாமல் வெளியே வந்துடாதீங்க. ஏன்னா அந்த கிருமிகள் வெளியேற டயத்தில் நீங்கள் வந்துட்டால் கண்டிப்பாக அந்த கிருமி உங்களை பிடிச்சிட்டு வந்து அடுத்தது என்ன செய்யணுமோ அதை எல்லாருக்கும் செஞ்சிடும். 15 days கழித்து தான் அது வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வைரஸை. அதுக்காக நமக்கு வந்துடும் அப்படின்லாம் நான் சொல்லவே வரல. ஏன்னா வைரஸ் அப்படிங்கிறது, அதற்குண்டான வைத்தியங்கள் இன்று அதிகமாக இருந்துகிட்ருக்கு. நம்ம ஆன்டிபயோட்டிக் அதிகமாக எடுத்துக்கிட்டால் அதுக்குண்டான எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் முன்னாடி நம்ம உடலை தயார் பண்ணிக்கிறோம். வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துப்படி தான் இந்திய அரசாங்கம் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. நீங்கள் உணவுகளில் ஆரோக்கியத்தை எடுத்துக்கோங்க. ஆரோக்கியம் அப்படிங்கிறது விட்டமின் சி, விட்டமின் ஏ, அது மட்டும் இல்லாமல் புரோட்டீன், புரதம் இதெல்லாம் கலந்திருக்கிற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கோங்க. அப்படிப்பட்ட உணவுகளை எடுக்கும்போது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும்போது உங்களை அந்த வைரஸ் கிருமி தாக்கவே தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அடுத்தது பொழுதுபோக்கு அம்சங்கள் என்னென்ன செய்கிறது. இன்றைக்கி ஒரு நாள் என்னால் ஓட்ட முடியாது, என் பொழப்பே போச்சு அப்படின்னு யாருமே யோசிக்காதீங்க. பொழப்பு போகிறது இன்றைக்கி ஒரு நாள் தான், ஆனால் உயிர் போயிட்டால் அடுத்த நிமிஷம் நமக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம குடும்பம், நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே எந்த கதியாகும் அப்படிங்கிறத ஒரு செகண்ட் யோசிங்க. அதற்காக இன்றைய பொழுதை பயனுள்ளதாக போக்குறதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மனைவியை பற்றி நான் சொல்லவே வேணாம். மனைவியாகவோ இருந்தாலோ அம்மாவாக இருந்தாலோ அவங்களுக்கு பொழுது போகிறதுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா நானும் ஒரு பொண்ணு தான். இன்னைக்கு காலையில் டிஃபன் செய்யணும், மதியானம் சமைக்கணும், நைட்டுக்கும் டிஃபன் செய்யணும், இடையே உங்களுக்கு டீ காஃபிலாம் வச்சு தரணும். இன்னைக்கு எக்ஸ்ட்ரா வேறு நீங்களாம் வீட்டில் இருக்கிறதால இன்னும் உங்களுக்கு என்ன புதுசாக ப்ரிப்பேர் பண்ணி தரலாம், எல்லோரும் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு எல்லோரும் பெண்கள் சந்தோஷமாக தான் அந்த சமையல் வேலையை இன்றைக்கும் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்கள் தான் என்னால் பொழுதுபோக்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. பொழுதுபோக்க முடியலன்னா என்ன, சமயக்கட்டில் போய் மனைவியோட பேசுங்க. அவங்களுடைய ஆசைகள் என்ன, ஆசைகள் என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன, அதிகபட்சம் பெண்கள் என்ன சொல்ல போகிறாங்க, புடவை கேட்பாங்க, நகை கேட்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே ஒடிஞ்சிட்ருக்க சின்ன சின்ன திறமைகள் அதெல்லாம் வெளிக்கொண்டு வர முயற்சி பண்ணுங்கள். அவங்களுக்கு நல்லா பாட தெரியலாம், இல்லை நல்லா கதை சொல்ல தெரியலாம், இல்லை நல்லா கவிதை எழுத தெரியலாம். இந்த மாதிரி பெண்களுக்கான திறமைகள் என்னன்னு இன்றைக்கி ஒரு நாள் உங்கள் அம்மாவோட, உங்கள் மனைவியோட, உங்கள் தங்கையோட உட்காந்து பேசி பாருங்கள். அவங்க அவங்களுடைய திறமைகளை அழகாக வெளிப்படுத்துவாங்க. பொறுமையாக சொல்லுங்க, பொறுமையாக சொல்லி பொறுமையாக கேளுங்க. ஏன்னா இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பொண்ணை சொல்லிடாதீங்க. அன்னை இப்படி சொல்லி இருந்தால் இன்றைக்கு நான் இந்த வீடியோ முன்னாடி பேசவே முடியாது. அதனால தான் இதை சொல்கிறேன். அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்ருக்க திறமையை வெளிக்கொண்டதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்த விஷயம், பேர குழந்தைகள் தாத்தா பாட்டியோட போய் உட்காந்து பேசுங்க. தாத்தா பாட்டிக்கு ரொம்ப பாசம். அப்பா அம்மாவாக இருக்கும்போது மகனிடம் காட்டிய பாசத்தை விட பேர குழந்தைகிட்ட தான் அவங்க உலகமே அப்படின்ற அளவுக்கு அவங்க அவ்வளோ பிரியத்தை காட்டுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, மகனுக்கு செய்ய முடியாததை பேரனுக்கு செஞ்சு பார்க்கணும், மகளுக்கு செய்ய முடியாததை பேத்திக்கு செஞ்சு பார்க்கணும்னு தான் எல்லா பாட்டி தாத்தாவும் ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட பாட்டி தாத்தா கிட்ட நீங்கள் போய் உட்காந்து பேசி பாருங்கள். கதை சொல்லுங்கன்னு மட்டும் கேளுங்க. அவங்க ராஜாராணி கதையிலேருந்து முல்லா கதைகள், தெனாலிராமன் கதை, இப்படிப்பட்ட அம்புலிமாமா கதைகள், இப்படிப்பட்ட அத்தனை கதைகளையும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதை நீங்கள் உட்காந்து ரசித்து ரசனையோடு கேட்டு பாருங்கள். இந்த செல்ஃபோனில் வர கார்ட்டூன் நெட்வொர்க் கூட அவங்க சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ், நமக்கு கிடைக்கக்கூடிய அன்பு பாசம் இதெல்லாம் இழக்கிறத விட, அந்த செல்ஃபோன் பார்க்குறத விட இதை இழக்காமல் நாம் அவங்களோட அன்பு செலுத்தினாவே அவங்களோட நம்மளோட அட்டாச்மெண்ட் இன்றைக்கி அதிகமாகிறதுக்கு என்ன முயற்சி செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பிங்க பேர குழந்தைங்க. அடுத்தது அப்பாக்கள், அப்பாக்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு சமயக்கட்டில் போய் சின்ன சின்ன வேலைகள், அவங்களுக்கு என்னென்ன வேலைகள் செஞ்சிட்ருக்காங்க, நாமளும் சின்ன சின்ன வேலைகள், அவங்க உடம்பு சரியில்லாமல் போனால் யார் வேலை செய்கிறது வீட்டில், இன்றைக்கி பெரியவங்களால் செய்ய முடியல, நீங்கள் என்ன செய்யணும், சின்னதாக டீ எப்படி வைக்கலாம், காஃபி எப்படி கலக்கிறது, அடுத்தது இட்லி எப்படி ஊற்றுறது, தோசை எப்படி ஊற்றுறது, சின்ன சின்ன சட்னி வகை இதெல்லாம் கற்றுக்கலாம், சாதம் குக்கரில் எப்படி வைக்கலாம், இப்படிலாம் சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கிட்டா இது நாளைக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இன்றைக்கி
எனக்கு ரெண்டு பசங்க தான். என் பசங்க ரெண்டு பேரையும் சமையக்கட்டில் விட்டு நல்லா வேலையும் பழக்கியிருக்கேன். என் பசங்களுக்கு எல்லா வேலையும் தெரியும். சமையல் வேலை உட்பட இன்னைக்கு துணி வாஷ் பண்ணணும், ஜாமான் கொள்ளணும், வீடு கூட்டணும், இந்த வேலை எல்லாமே எனக்கு பசங்க கற்றுக் கொடுத்துருக்கேன். பசங்க செய்வாங்க. எனக்கு 22 வயசு 20 வயசு பையன்லாம் இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்கள பழக்கியிருக்கேன். என்னோட உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய குழந்தைகள், என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய கணவர், என்னுடைய மாமியார் எல்லாருமே அப்படி அமைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய அமையக்கூடிய வாழ்க்கையை தான் எல்லா பெண்ணுமே விரும்புவா. அப்படிப்பட்ட பெண்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்னா, ரஜினியோட படத்தை பாருங்கள், கமல்ஹாசனோட படங்களை பாருங்கள், அடுத்தது விசுவோட திரைப்படங்கள், அந்த திரைப்படங்களை உட்காந்து குடும்பத்தோட பார்க்கலாம். அடுத்து சிவாஜி, எம்ஜிஆர் எல்லாரையும் பிடிக்கும் அப்படின்னா எல்லோரோட கேசட்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சின்ன ஒரு இது சொல்கிறாங்க, மெமரி கார்டுன்னு சொல்கிறாங்க, அந்த மெமரி கார்டிலேயே எல்லா வீடியோஸும் வருது. அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டு பாருங்கள். பிடித்த பாடல்கள்னால் யாரை கேட்கணும் அப்படின்னா ராஜா சார். உங்களுக்கு இனி எல்லாருமே நைட் தூங்குற சமயத்தில் 3 பாடல்கள் 4 பாடல் கேட்டு தூங்கிடுவீங்க. ஆனால் ராஜா சாரை பாட்டை முழுசாகவே கேட்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறவங்க எல்லாருமே ராஜா சாரோட சாங்ஸை அருமையாக கேளுங்க. இன்றைக்கி பொழுத அருமையாக போக்குங்க. மனைவியோடு உட்காந்து அந்த பாடல்களை கேட்க ஆரம்பிங்க, அவங்க எந்த அளவுக்கு ரசிப்பாங்கன்னு தெரியும். அடுத்து கண்ணதாசனோட பாடல்கள், வைரமுத்துவோட பாடல்கள், இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாரும் கேளுங்க. அடுத்தது அர்த்தமுள்ள இந்து மதம், கண்ணதாசன் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதத்தை இன்னைக்கு யூடியூப்லேயே கண்ணதாசன் குரலில் கேட்க முடிகிறது. அதையெல்லாம் கேளுங்க. படிப்பினியாக குழந்தைங்களுக்கு என்னென்ன சொல்லித்தர முடியுமோ, இன்றைக்கி புதுசு புதுசாக குழந்தைங்களுக்கு என்ன சொல்லித்தர முடியும், நம்மளுடைய குழந்தைங்களுக்கு, வளர்ந்த குழந்தைங்களுக்கு என்ன சொல்லித்தரலாம், வளராத குழந்தைங்களுக்கு என்ன சொல்லித்தரலாம், இதெல்லாம் கற்றுக் கொடுங்க. இதுலேயே இன்றைக்கி ஒரு பொழுது முழுசாக போயிடும். நான் சொன்ன இந்த பதிவு பிடிச்சிருந்தா குட்டீஸ் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ், பாய்.